பழனி முருகன் கோவிலில் நாளை குடமுழு நடைபெறவுள்ள நிலையில் மலைஹடிவார மற்றும் படிப்பாதை கோவில்களுக்கு குடமுக்கு விழாவை ஒட்டி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐய விழாவை ஒட்டி என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, மக்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? சுவாமி திருக்கோயிலில் கடந்த 16 வருடங்களுக்கு இப்போ முதல் கேசம் இன்று நாளையும் கும்பாபி கேசம் நடைபெறுகிறது. இதற்காக அறநிலைத்துறை சார்பில் திரு 15 கோடி ரூபாய் செலவில் பராமரி பணிகள் நடைபெற்றுள்ளது. பள்ளி மலைப்பாதை மற்றும் கூலி பாதையில் உள்ள பாத விநாயகர், இடம்பன் கோவில், கடம்பன் கோவில், குமர வடிவேலர் கோவில், அகத்தியர் கோவில், வந்திநாயகர் கோவில், இரட்டை விநாயகர் கோவில், சண்டிகாதேவி கோவில், 5 மயில்கள் உட்பட 12 கோயில்களுக்கு முதல் கட்டமாக இன்று சிப்பாவி சேதம் காலை 9:50 முதல் 11 மணி வரை நடைபெற உள்ளது. இதற்காக பழனி மலை மலையின் மேல் யாகசாலை 90 யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சண்முக நதி, தங்கை நதி, யமுன நதி உட்பட இந்தியா முழுவதும் உள்ள புனித நதிகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலை புது புனித யாகம் எடுத்து பூஜைகள் செய்யப்பட்டு முதல் கட்டமாக தற்பொழுது 5 கால பூஜைகள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது யாகசாலையில் இருந்து தளத்தங்கள் எடுத்து வரப்பட்டு சரியாக 9:50 மணி அளவில் முதலாவதாக பாத விநாயகர் கோயிலுக்கு சேதம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மற்ற சில உப கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை மலையின் மேல் உள்ள ராஜகோபுரம் மற்ற கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் தற்பொழுது கும்பாபிஷேகம் முடிந்து 10 ட்ரோன் கேமராக்கள் மூலமாக பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளனர். மேலும் 150 கேமராக்கள் அங்கே பொருத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாதாரண பொதுமக்களை போல் காவல்துறையினர் பொதுமக்களோடு சென்று குற்றவியல் நடவடிக்கை கண்காணித்து வருகின்றனர். மேலும் கும்பாபிஷேகத்தை பொதுமக்கள் காண்பதற்காக குதிவள பாதையில் 18 இடங்களில் LED திரைகள் வைக்கப்பட்டு காண்பதற்காக உருவாக்கம் செய்யப்படுகிறது. மேலும் இந்த குதிவள பாதையில் 3 இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுதே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாத விநாயகர் கோவிலில் குடமுழுக்கு விழா என்பது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, தற்பொழுது முருகன் கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது பழனி முருகன் கோயிலில் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் இந்த குடமுழுக்கு விழாவானது தற்போது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக 2 கட்டங்களாக பழனி முருகன் கோயிலை பொறுத்தவரையில் இந்த கும்பாபிஷேக திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக இன்று பாத விநாயகர் கோயிலில் இந்த குடமுழுக்கு விழாவானது ஆரம்பித்து படிப்பாதையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கோயில்களில் இந்த குடமுழுக்கு விழாவானது நடைபெற்று நாளை மலை உச்சியில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மற்றும் தங்க கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்களில் அந்த குடமுழுக்கு விழாவானது நடைபெற இருக்கிறது. மேலும் பழனியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இல்லாத காரணத்தினால் குடமுழுக்கு விழா பக்தர்கள் கூட்டமின்றியே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் நாளை சிறப்பு அனுமதியாக கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மட்டுமே இந்த கோயில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. கார்த்திக், நாளைய தினம் பழனி முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறுவதை ஒட்டி 1000கணக்கான மக்கள் அங்கு குவிவார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கோவில் நிர்வாகம் சார்பாக? நிச்சயமாக, அதாவது நாளை சிறப்பு அனுமதியானது இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்வதற்காக இருக்கிறது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை இந்த குடமுழுக்கு விழாவானது நாளை நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 51000 பேர் ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டது. இந்த 2000 பேர் மட்டுமல்லாது 4000 பேர் கூட சேர்த்து 6000 பேர் நாளை இந்த குடமுழுக்கு விழாவில் அனுமதிக்கப்படுவார்கள். பக்தர்களின் கூட்டமும் நாளை மற்றும் தைப்பூசமும் நெருங்கி வருவதால் பக்தர்கள்
பாதிரிகளின் கூட்டம் நாளை அதிகரிக்கும் என்று எண்ணப்படுகிறது. இதன் காரணமாக பழனி நகர் முழுவதுமாகவே கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இங்கு பிரசாதம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி பல்வேறு இடங்களில் தடையானதும் கூட விதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.